உலக உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் August 13 அன்று அனுசரிக்கப்படுகிறது. உயிருள்ள ஒருவர் செயல்படும் உறுப்பின் ஒரு பகுதி அல்லது முழுவதையும் தானம் செய்யலாம், அல்லது இறந்தவரிடம் ஒரு உறுப்பை தானம் பெறலாம். உலக உறுப்புகள் தானம் வந்து August 13 வந்து WHO-உடைய ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி டெவலப் ஆர்கன் டொனேஷன் அப்படி அந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த தினத்தை வந்து உலகம் முழுக்க உறுப்பு தானத்தை கொண்டாட வேண்டும். குறிப்பாக அதை பற்றிய மிஸ் தவறான கண்ணோட்டம் இருப்பதை தவிர்ப்பதற்காக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் இந்த தினம் வந்து உடல் உறுப்பு தினம், உலக உடல் உறுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இறந்த ஒருவர் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் 8 உயிர்களை காப்பாற்ற முடியும். உடல் உறுப்பு தானம் செய்வதன் அவசியம் குறித்து மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மூளைச்சாய்வு அடைந்தவர்கள் வந்து அவர்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வருகின்ற பொழுது அவர்கள் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உயிருள்ளவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக வீட்டில் உள்ளவர்கள், அவருடைய சகோதரரோ சகோதரியோ யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த எந்த உறுப்பு தேவைப்படுகிறதோ அவருடைய உறவின் முறையின் மூலமாக உறுப்புகள் கொடுக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அவங்க இண்டிபெண்டாக கொடுக்கலாம். 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களும் உறுப்பு தானம் கொடுக்க வேண்டும்னா பெற்றோர்கள் வந்து கன்சன் கொடுக்கணும். இந்த ரெண்டும் கொடுத்தா தான் நம்ம வந்து வாங்க முடியும். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நோட்டோ தளம் மூலம் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது. உறுப்பு தானம் செய்வதற்கு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே அதிக அளவிலே உடல் உறுப்பு தானம் நடைபெறுகிற மருத்துவமனை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை. கடந்த ஆண்டு மட்டுமே 26 உடல் உறுப்பு தானம் வந்து கொடுத்தவர்கள், பிரெயின் மூளைச்சாவடைந்தவர்கள் கொடுத்தார்கள். இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இந்த நாள் வரையில் 23 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 மாதங்கள் இருக்கிறது. 23 பேர் கொடுத்துருக்காங்க. பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பல பேர் வந்து வந்து அதாவது அந்த ஒரு தருணத்திலும் வந்து அதை ஒரு நான் கொடுக்குறேன். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு லேடி 33 இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவே ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 165-166 கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் 5 மாதம் இருக்குது. ஆக அந்த அளவுக்கு வந்து மக்களிடையே ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. இன்னமும் அதை நம்ம எடுத்து செல்கின்ற பொழுது பல உயிர்கள் காப்பாற்றப்படும். உலக உறுப்பு தானம் தினம் பற்றிய பல முக்கிய தகவல்களை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் திரு தேனிராஜன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வின்சென்ட்டுடன் விஜய் விஸ்வநாத்.